ஆடி மாதம் விசேஷ தினங்களும் அதன் சிறப்புகளும். ஆடி கிருத்திகை. ஆடி ஏழாம் நாளன்று ஜூலை 23ஆம் தேதி ஆடி கிருத்திகை வருகிறது. மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு கொண்டது. இது முருகனுக்கு உகந்த தினம். முருகனை இந்த நாளில் வழிபாடு செய்வது நல்லது. ஆடி அமாவாசை. ஆடி 12ஆம் நாளன்று ஜூலை 28ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது. இந்த நாள் நம் முன்னோர்களை வழிபட மிகவும் உகந்த நாள். ஒவ்வொரு வருடமும் மூன்று முக்கியமான அமாவாசை வரும். அதில் முதலாவது ஆடி அமாவாசை, இரண்டாவது புரட்டாசி மகாலய அமாவாசை, மூன்றாவது தை அமாவாசை. இந்த நாட்களில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நாம் செய்த கருமங்கள் நீங்கி நன்மை அளிக்கும். ஆடி பூரம். ஆடி மாதம் 16ஆம் தேதி ஆகஸ்ட் 1 அன்று ஆடி பூரம் வருகிறது. அம்பாள் உருவெடுத்த தினமாக புராணங்கள் கூறுகின்றன. ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. மக்களை அரக்கர்களிடம் இருந்து ரட்சிப்பதற்காக அம்பாள் அவதரித்த தினம் என்று புராணங்கள் கூறுகின்றன. பல ஊர்களில் அம்மனுக்கு விசேஷமாக பூஜை செய்யப்பட்டு வளைக்காப்பு செய்யப்படும். ஆடி 18. ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் 3 அன்று ஆடி 18 வருகிறது. ஆடி மாதம் 18ஆம் தேதி தமிழகத்தில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதைத்தான் மக்கள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறார்கள். அன்றைய தினம் சுமங்கலிகள் தாலி கயிறை மாற்றுவார்கள். அம்மனுக்கு படையல் வைத்து வழிபடுவார்கள். வரலட்சுமி விரதம். ஆடி மாதம் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 12 அன்று வரலட்சுமி விரதம் வருகிறது. அன்றைய தினம் பெண்கள் அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. தான தருமங்கள் செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.